நீங்க ரேஸுக்கு போறதுக்கு என்னால பணம் கொடுக்க முடியாதுனே. தங்கச்சி 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 முடியாது 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 முடியாது. பாத்துக்கறேன். ஒரு முக்கியமான காரியம் உன்னால எனக்கு ஆகணும். சொல்லு, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? வளையல் என் தங்கச்சி இது, வாட்சி சாரதி இது. நேத்து ஒருத்தன் கடன் வாங்கி ரேசான்னு பணம் எல்லாம் சுத்தமா போயிருச்சு. நாளைக்கு கடனை திருப்பி கொடுக்கலன்னா கடன்காரன் என் கால நரம்ப வெட்டிடுவான். அதனால அவங்ககிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்தேன். இத நானே கொண்டு போய் வித்தன்னா எல்லாரும் என் மேல சந்தேகப்படுவாங்க. எனக்காக நீதான் கண்ணா இதை வித்து கொடுக்கணும். இவ்வளவு தானே இத்த கூட சேம நான் எதுக்கு இருக்கிற? ஆனா ஒண்ணுபா, 10% கமிஷன் நமக்கு வெட்டுறணும். இல்ல நான் கீசுரு. இதுக்கெல்லாம் ஏன்பா கீசுற? ஆத்துல போற தண்ணிய ஐயா குடிச்சா என்ன, அம்மா குடிச்சா என்ன? நீயும் கொஞ்சம் குடிச்சுக்க, வரட்டு வா. ஐயா குடி அம்மா குடி ரெண்டு பேரும் குடிதானா? இன்னாங்கடா இது. ஆடுமயில் அபிநய மொழியாள் இவள் அன்பை காணும் புவி மயிலாள். சக்திவேல் என்ன தமிழப்பா, என்ன இந்த பக்கம்? வேலு, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்று ஒருவர் இருந்தார், தெரியுமா? நல்லா தெரியுமே, அதான் நம்ம சித்தப்பார பங்காளி மகன் தானே. இந்த திருவள்ளுவர் சிறந்த அறிவாளி. திருக்குறள் எனும் நூலை படித்திருக்கிறார். படித்திருக்கிறாயா? படிச்சிருக்க. அதனால நமக்கு என்ன? நமக்காகத்தான் எழுதி வைத்திருக்கிறார். பொய்மையும் வாய்மையிடத்து உரை தீர்த்த நன்மை பயக்குமேனின். புரிகிறதா? புரியுத. போற, அதான் டீ கடையில் இருக்குது அதானே? ஐயோ, அதுவல்ல. ஒரு நன்மைக்காக சொல்லப்படும் பொய் பொய் ஆகாது, அதுவும் உண்மையாகும் என்பது அதனுடைய உட்கருத்து. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லி நிக்கிற? பணம் உடை, கழுத்திலே துண்டு, ஒரு 500 ரூபாய் உடனடியாக வேண்டும். இந்த துவிச்சக்கர வண்டியை. எனது இது. இந்த சைக்கிளை. அப்படி அழகா தமிழ்ல சொல்லலாம் இல்லையா? இது இந்த சைக்கிளை விற்று பணம் வாங்கி தர முடியுமா? மாப்பிள்ள வண்டி மாதிரி இருக்குது. திருடியா? திருடும் அளவுக்கு நான் கைவன் அல்ல, கேட்டு வாங்கி வந்தேன். அம்மா விக்க சொல்லி நிக்கிறியா? மாப்பிள்ள சைக்கிள் எங்கன்னு கேட்டான்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? இங்குதான் திருவள்ளுவர் என் துணைக்கு வருகின்றார். அங்காடி வாயிலில் இந்த துவிச்சக்கர வண்டியை நிறுத்தியிருந்தேன். எவனோ ஒருவன் இதை களவாடி சென்று விட்டான் என்று ஒரு சிறு பொய்யை தட்டி விடுவேன். அவரும் நம்பி விடுவார். ஆபத்தான நேரத்தில் பொய்யும் மெய்யாகும் அல்லவா? அப்போ உன் கணக்கு படி இது திருட்டு இல்லங்கிற? இல்லை இல்லை இல்லவே இல்லை. இதுக்குதான் திருக்குறள் ஐஸ்துக்குன்னு வந்தியா? சரி சரி, வண்டி விட்டுப்போ, ஊட்டாண்ட பணத்தோட வர. தயவு செய்து இந்த விவகாரத்தை வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டாம். இத நான் திருவள்ளுவர் கையில கூட சொல்லிக்க மாட்டேன், கவலைப்படாத. என்ன? நன்று நன்று. தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். சார் சார், என் வாட்ச் பாத்தியா? இல்லீங்களே. கடைக்கு போனோட மாமனார் சைக்கிள் வாங்கிட்டு போனாரு, இப்ப காணுமா? மாமனார சைக்கிளா? சைக்கிள் தான். என்னங்க, என் பீரோல இருந்து ஒரு ஜோடி வலையில் காணுங்க. என்னது ஒரே மர்மமா இருக்கு? நம்ம பொது எதிரிய ஒழிக்க நமக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள்லாம் மறந்து நாம ஒரு கூட்டணி அமைப்போம். கூட்டணியா? நாம் என்ன மந்திரி சபையை அமைக்க போயின்றோம்? ஐயோ அப்பா, கூட்டணி சேர்ந்தாதான் நாட்டு பிரச்சனையை தீர்க்க முடியும். அதே மாதிரிதான் வீட்டு பிரச்சனையும் சொல்றாரு. அப்படி என்றால் உருப்படியான யோசனை. சமுதாயங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி, இதுல கடமை முன் சக்கரம், உரிமை பின் சக்கரம். போதும், நிறுத்தும். சைக்கிளை தவிர உனக்கு வேறு உதாரணமே தெரியாத? இன்னும் ஒரு முறை சைக்கிள் என்று கூறினால் இந்த கூட்டணியிலிருந்து நான் உருவி கொள்வேன். சைக்கிள்னு சொன்னாவே உன் மனசு ஏயா கடிகார மாதிரி டிக்கு டிக்குன்னு அடிச்சுக்குது. தயவு செஞ்சு இங்க யாரும் கடிகாரத்தை பத்தி பேச வேண்டாம். விஷயத்துக்கு வருவோம். முதல்ல டெல்லி சித்தப்பாவை ஊரை விட்டு விரட்டணும். அவரோட சேர்த்து கற்பகத்தையும் துரத்தணும். இதுக்காக அவங்க மேல ஒரு பழிய சுமத்தணும். எந்த பழிய சுமத்துறது? செக்ஸ், ஸ்பை, கரப்ஷன். ஆமாம், இவற்றின் தமிழாக்கம்? பொம்பளை விஷயம், உழவு, லஞ்சம். செக்ஸ பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அதை பத்தி தெரிந்து கொண்டதின் பாவம் தான் இதோ கண்கூடாக நிற்கிறது. ஒழுங்கா நில்லுடா. எதிரி வரான், எதிரி வரான். என்ன, மூணு பேர் சேர்ந்து என்னமோ பிளான் பண்ணி நிக்கிறீங்க?
அந்த டெல்லிக்காரன் தோர்த்தணும் அவ்வளவுதானே, நம்ம கிட்ட ஒரு படா பிளான் இருக்குதுப்பா. நீ எங்க இங்க வந்த? நீ ஆளுங்கட்சியை சேர்ந்தவன். அட நீ ஒண்ணுப்பா, நான் கட்சி மாறிட்டேன். நீ கட்சி மாறினு நாங்க எப்படி நம்புறது? அதுதானே உடன்பிறப்புக்கும் அவளை கைப்பிடித்த கணவனுக்கும் ஒருவன் துரோகம் செய்வதா? எக்கோவா அது டெல்லி எருமை. என்னப்பா எனக்கு ஒரு ரூட் காட்டுவா நினைச்சா துட்டல் அவாடிச்சுட்டு என்ன டீல விட்டான்ப்பா. தலைவர என்ன மன்னிச்சுக்குங்க, இனிமே நான் உன் கட்சி. நான் நம்பிக்கை இல்லையா? இந்த பாரு தினம் நான் வலிக்கிறேன் கணேஷ் பிடி, இத உன் தலைமையில வச்சு சத்தியம் பண்ணிக்க நீ சொல்ற. என்னன்ற குப்புன்னு வாசனை வருது, விலகி கப்புன்னு யோசனை சொல்லு. சொல்ற ஏத்து விட்டு பையனுக்கும் சரசுவுக்கும் ஒரு தப்பான உருவக்குதுன்னு ஒரு பொருளை கழுப்பி விடு. அடப்பாவி, நீ உருப்படுவியா? என் மகன் மேல பொருளிய கலப்ப சொல்றிய? இந்த அரசியல்ல பந்தம் பாசம் எல்லாம் இருக்க கூட தலைவர. நான் இந்த பொருளியை பரப்பி விடுகிறேன். மேலே சொல்லு. ராதா நடத்த சரியில்லை, கண்டும் காணாம ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு ஒரு ரீல் விட்டா. என்ன என் மகளை பத்தியா? இப்ப எப்படி இருக்கு? மேல சொல்ல போறோம், ஒரு போய் தானே வாத்தியார. நீயே சொல்ல திருக்குறள் போறேன்னு. உனக்கு போய் திருக்குறள் நான் சொல்லி கொடுக்கணும் போல இருக்குது. சரிங்க, அப்படி ஒரு பொருளை கிடப்புனா அண்ணன் தம்பிங்க அதை நம்பணுமே. அதனால டில்லி சித்தப்பா எப்படி வெளியே போவாரு? அங்கே தாய்க்குது பாயிண்ட். இப்படி ஒரு டூப்ப அந்த டெல்லிக்காரர் கண்ட கண்ட இடத்துல அடிச்சு நிக்கிறாருன்னு அந்த அண்ணன் தம்பி கையில சொல்லிக்கினா இன்னா வரும் கோபம், பின்ன என்ன திருக்குறள் வரும், கழுத்தை புடிச்சு அந்த டெல்லிக்காரர் வெளியே கணாசிடுவானுங்க. அப்பால அந்த டெல்லி அருமையை கூடவே போடும். என்ன அருமையான யோசனை, உனக்கு எப்படி இவ்வளவு நல்ல ஐடியா எல்லாம் வருது? வாழ்க்கையில பலாந்த பலாந்த பாக்குறோம் இல்ல தலைவர, இந்த சந்தேகிக்கு சைக்கிளுக்கு பிரேக் மாதிரி. சைக்கிளா? சைக்கிள் உடனே எங்க அப்பா ஏன் இப்படி ஓடுறாரு? அட அவர் சைக்கிள் ஓட்டிய தமிழன். உங்க உடம்பு பூரமா குணமாயிடுச்சு, இன்னைக்கே பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு போலாம். பணமா? ஆமாமா, 400 ரூபாய் பாக்கி இருக்கு, அதுவும் இன்னைக்கு கட்ட நல்லது, ஏன்னா தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் 100 ரூபாய். வேலு தம்பி கிட்ட தான் சொல்லி அனுப்பணும், யாருகிட்ட சொல்லி அனுப்புறது? எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் தான், ஏதாவது ஒரு முடிவு கொடுக்கணுமே. அங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். தம்பி வேலு மாமா வெளியே போயிருக்கு, நீ உள்ள வந்து உட்கார். நீ இங்கே உட்கார்ந்துரு, மாமா வந்தவனே நான் கூப்பிடுறேன். என்ன எப்படி ஐடியா? நல்லா தான் இருக்கு. எங்க போறப்பல? பக்கத்து வீட்டுக்கு போய் என் புருஷனுக்கு போன் பண்ணி வர சொல்லத்தா. அப்படியே என் புருஷனுக்கு போன் பண்றது? ஆட்சேபணம் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? நான் ராதா பேசுறேன், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. என்ன சக்தி வேல் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டறோனா? ஆமாங்க, அந்த குழந்தை தான் சொல்லிச்சு. கூட போன தம்பிபா டெல்லி மச்சா.
இது உங்க வேலுமாமா இல்லையா? அப்ப போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவோம். எங்க வேலுமாமா போலீஸ்ல புடிச்சு குடுக்காதீங்க. ஏப்பா என்ன தேடி வந்த? எங்க பாட்டி உங்களை கூட்டணும் சொல்லிச்சு. அப்படியா? ஏய் நில்லு, நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவ தானே? ஆமா. இப்ப என்னங்கற, நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் தான், உன்னால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்க, நான் திரும்ப வரேன். என்ன டெல்லிக்கார, நான் யாருங்கிறது இந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்றது? சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜாகிரதை இருங்க. யோ யோ, இப்ப என்ன பண்றது? குடும்பமே சரியில்லை, இந்த வீட்டு மூத்த மருமகா ஏத்த வீட்டுக்காரனோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பையன் எப்படி ஒரு இடத்துல சொல்றாரு? ஒரு இடத்தில் மட்டுமல்ல, வெள்ளிக்கடை வெங்கல கடை வெற்றில கடையில் ஆரம்பித்து சாக்கடை வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, கேட்கவே கேவலமா இருக்கே. அது மட்டும் இல்ல, இந்த ராதா இருக்கிறாளே, கண்டும் காணாம பல தவறுகளை செய்யறாளா, ஊரெல்லாம் சொல்றாங்க. சொன்னவ யாரு? அவ வாய கிழிக்கிற. உன் டெல்லி மாமனார் தான், போய் கிழி. ஆக சக்திவேலு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன், கற்பகம் சோத்து கூட தூக்குறவன். சோத்து கூட தூக்குறவளா? என்ன சொல்றீங்க? இவ்வளவும் தெரிந்து கொண்டு கற்பழந்த ஊமை போல் ஏன் பேசாமல் இருந்தேன்? ஊமை விஷயம்தான், உள்ள இருந்து கொதிக்குது, வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? அவங்க யாருங்கிறத அவங்க வாயாலேயே கக்க வைப்போம். அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. இங்க வாங்க. ஏன் நான் அங்கே போவோம்?